வணக்கம் நண்பர்களே, நம்ம டெஃபென்ஸ் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் வந்து புதிய நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து அதனுடைய பேர் வந்து அக்னிபத் ரெக்ரூட்மெண்ட் ஸ்கீம் 2022 கொடுக்குறாங்க. இந்த இதில் வந்து எப்படி யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அக்னிபத் ரெக்ரூட்மெண்ட் 2022 இந்தியன் ஆர்மி அக்னிபத் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஏஜ் லிமிட், ஹவு டு ஜாயின், எக்ஸ்பிளைன். முதல்ல வாட் இஸ் இன் நியூஸ். முன்னெல்லாம் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம எப்போ இருக்குமோ அது வரைக்கும் இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வெளியே வந்துக்கலாம். ஆனால் இனிமேட்டு பார்த்திங்கன்னா அதற்கான வரைமுறைகள் வைக்கப்படுது. எப்படின்னா முப்படைகளிலும் இராணுவ வீரர்கள் சேர்க்கிறாங்க. இதை வந்து புதுசாக அக்னிபத் ஆட்சேர்ப்பு திட்டம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. இதை வந்து பிரதமர் மோடியோட தலைமையில் இதை வந்து விளக்குறாங்க. இதை முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணாங்க, பட் என்னாச்சுன்னா நடுவில் கொரோனா வந்தனால இதை கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தாங்க. அதை பற்றி இன்னைய நியூஸில் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து சொல்லியிருக்கார், இந்த வருடம் கிட்டத்தட்ட 46,000 வீரர்கள் வந்து இந்திய விமானப்படையிலையும் கடற்படையிலையும் இராணுவத்திலையும் சேர்க்கிறதுக்கான நடைமுறைகள் கொண்டு வர போகிறாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 46,000 சோல்ஜர்ஸ் வேணும். கிட்டத்தட்ட 2-3 lakhs சோல்ஜர்ஸ் வந்து வேணும், ரெக்ரூட் இருக்குது. பட் முதல் காரணம், முதல் படியாக 46,000 வீரர்களை ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதுக்கு வந்து அமைச்சரவை குழு அதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கு. இது இன்னைக்கு யார் வந்து ராஜ்நாத் சிங் என்ன செஞ்சாருன்னா பேட்டி கொடுத்துருக்காரு. அதன்படி வாட் இஸ் மீன் பை அக்னிபத் ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்ட்ரி லெவல் 4 வருஷம், இனிஷியலி பொறுத்த ரெக்ரூட் பண்ணிட்டா 4 வருஷம் அங்கே வேலை செய்யலாம். 4 வருஷத்துக்கு கழித்து என்ன பண்ணலாங்கன்னா ஆட்குறைப்பு செய்வாங்க. அப்போ நம்ம வேணும்னா இருக்கலாம், இல்லைனாலும் அவங்களுக்கு தேவையான ஆட்களை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் என்ன செஞ்சுருவாங்கன்னா வெளியே அனுப்பிடுவாங்க. இந்த 4 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸால் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. இந்த ரெக்யூர்மெண்ட், இந்த அக்னிபத் ஸ்கீம் மூலமாக ஹையர் பண்ணக்கூடிய அனைத்து இராணுவ வீரர்களையும் அக்னி வீர்ஸ் அப்படின்னு அழைப்பாங்களாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் 46,000 சிப்பாய்கள் நியமிக்கப்படுவாங்க. சுமார் 25% நிரந்தர ஆணையம், அதாவது இதில் 46,000 பேர் எடுக்கிறாங்கன்னா இதில் 25% வந்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு பர்மனண்ட்டாகவே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றவர்கள் அனைவரும் 75% செலக்ட் ஆகக்கூடிய அந்த இராணுவ வீரர்கள் 4 வருடம் கழித்து வெளியேற்றப்படுவார்கள் அல்லது வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள். அப்படி வெளியேற அனுமதிக்கப்படும் போது அவங்களுக்கு சேவாநிதின்னு ஒரு அமௌண்ட் கொடுக்கப்படுது. கிட்டத்தட்ட 11.71 lakhs வட்டியுடன் ஒரு முறை காப்பஸோடு தராங்க. இந்த தொகை வந்து வரி கிடையாது அவங்களுக்கு, அதனால் வரி இல்லைன்னா அவங்களுடைய இதுக்கு நாம் கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட் இயர் வந்து கஸ்டமைஸ்டு பேக்கேஜ், மந்த்லி 30,000, கையில் வந்து 21,000 ரூபா தருவாங்க. அக்னிவீர் காப்பஸ் ஃபண்ட் பார்த்திங்கன்னா 30% 9,000 பிடிச்சிக்குவாங்க. கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணும், 9,000 போடும். அதேமாரி ஒவ்வொரு வருடம் 4வது வருடம் எண்டில் 40,000 சேலரி கிடைக்கும், கையில் 28,000 கொடுப்பாங்க அக்னிவீர். அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 5.02 lakhs வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், அவங்க 5 லட்சம் போட்டு நமக்கு 11.71 lakhs சேவாநிதி அப்படிங்கிற கான்செப்டில் தராங்க. இதோட பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட காசு வந்து மிச்சமாகும் அப்படின்றாங்க. என்னது யாருக்கு டிஃபென்ஸில் இந்த 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணக்கூடிய அனைவரையும் இதோட ஸ்கீமோட அட்வான்டேஜ் என்ன பார்க்கலாம். இந்த 4 வருஷம் கழித்து வெளியே வந்தால் நிறைய கார்ப்பரேட் கம்பெனி வந்து எம்என்சிஸ் வந்து அவங்கள ஹையர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு ரீசன் சொல்லப்படுது. அப்போ 4 வருஷம் கழித்து அவங்கள வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பர்சனல் க்ரோத்துக்கு அவங்க பண்ணிக்கலாம், வெளியே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்கே யூஸ் பண்ணிக்கலாம், எம்என்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் அந்த ட்ரைனிங் எப்படி இருக்கும்னா எக்ஸ்டென்சிவ் ஃபிட் அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்காக அது இருக்கும். அதனால் அடுத்த அவங்க ரிட்டையர், அதாவது நாங்கள் முடிச்சுட்டு அவங்க வெளியே வரப்போ ஃபுல் ஸ்கில்லோடு வருவாங்க. வரும் பொழுது என்ன நடக்கும்னா அவங்க நிறைய வேலைவாய்ப்புகள் அவங்கள தேடி வரும் அப்படின்னு ராஜ்நாத் சிங் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லியிருக்காரு. இதனால் இந்த மாடர்னைசேஷன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் வந்து நான் ஆயுதங்கள் வாங்கிறதுக்கு நிறைய செலவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைகள் இப்படி இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு, இப்போவே பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க. இப்படி அதிகமாக இருக்கும் பொழுது என்ன நடக்குது, மேலும் இந்த இராணுவ திட்டத்தை சேர விரும்பாத நான் கன்யூ பண்ணுறேன்னா கூட அவங்கள என்ன பண்ணுறாங்க, மக்களை அந்த வீரர்களை கூட வெளியே அனுப்பக்கூடிய வகையில் தான் இதனுடைய ஸ்கீம் இருக்குது. இது வந்து என்ன ஆகுது,
டிஃபென்ஸில் கூட ஒரு வேலையில் நிலையின்மை, ஒரு மிலிட்ரிக்காரர் போனார்னா ரிட்டையர் வரைக்கும் இருந்துட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இல்லாமல் இருக்கும். வேலை பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகும். ஒவ்வொரு வருடமும் 46,000 பேரில் 35,000 பேர், 38,000 பேர் அங்கே இருந்து வெளியே வராங்கன்னா அவங்களுடைய வேலை வாய்ப்பு, அவங்க வேலை வாய்ப்பு அதை சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்த்தாகணும். ஓகே, நன்றி, வணக்கம். ஹரிகுமார், சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஜெனரல் மனோஜ் பாண்டே அண்ட் அடிஷனல் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்டரி அஃபேர்ஸ் லெப்டினன்ட் ஜெனரல் அனல் புரி. Friends, the press conference will be conducted in the following manner. Honorable Raksha Mantri Ji will first give opening remarks and then Lieutenant General Puri will make a presentation on the new scheme. After the presentation, Air Chief Marshal V.R. Chaudhary will give his remarks, followed by remarks of Chief of Naval Staff Admiral R. Hari Kumar. To conclude, Chief of Army Staff General Manoj Pandey will give his remarks about the scheme. After this, we will take a few questions related to the subject only. Over to Honorable Raksha Mantri Ji. Thank you very much. Mitro, aap sabhi ka meri taraf se swagat hai. Aap sabhi jante hain ki pichle kuch varshon mein bharatiya raksha vyavastha ko aur adhik sashakt banane ki drishti se sarkar ne kai mahatvapurna kadam uthaye hain. Isme se kuch pramukh hain: Chief of Defence Staff ke pad ka srijan, डिपार्टमेंट ऑफ मिलिट्री अफेयर्स का गठन, आर्डिनेंस फैक्ट्री बोर्ड का कार्पोरेटाइजेशन, पॉजिटिव इंडिजनाइजेशन लिस्ट का प्रमोलगेशन. इसी प्रकार डोमेस्टिक प्रोक्योरमेंट के लिए 68% कैपिटल प्रोक्योरमेंट बजट का आवंटन और एफडीआई कैप का 74% तक बढ़ाना, यह कई ऐसे महत्वपूर्ण कदम सरकार ने उठाए हैं भारतीय रक्षा व्यवस्था को मजबूत करने के लिए. इसी दिशा में भारतीय सेनाओं को विश्व की बेहतरीन सेना बनाने के लिए उस दृष्टि से आज कैबिनेट कमेटी ऑन सिक्योरिटी ने भी एक ऐतिहासिक फैसला किया है. आज का अग्निपथ नामक एक ट्रांसफॉर्मेटिव योजना हम ला रहे हैं जो हमारी आर्म फोर्सेज में ट्रांसफॉर्मेटिव चेंजेज लाकर उन्हें फुल्ली मॉडर्न और वेल इक्विप्ड. अग्निपथ योजना में भारतीय नौजवानों को बतौर अग्निवीर आर्म फोर्सेस में सेवा का अवसर प्रदान किया जाएगा और यह योजना देश की सुरक्षा को मजबूत करने व हमारे युवाओं को मिलिट्री सर्विस का अवसर देने के लिए लाई गई है. आप सब मेरी इस बात से जरूर सहमत होंगे कि संपूर्ण राष्ट्र, खासतौर पर हमारे नौजवान आर्म्ड फोर्सेस को सम्मान के नजरिए से देखते हैं. अपने जीवन काल में कभी न कभी प्रत्येक बच्चा सेना की वर्दी धारण करने की वह तमन्ना रखता है. अग्निपथ योजना के अंतर्गत यह प्रयास किया जा रहा है कि इंडियन आर्म्ड फोर्सेस का प्रोफाइल पूरी तरह से यूथफुल हो. यूथफुल प्रोफाइल से यह फायदा भी होगा कि उन्हें नई नई टेक्नोलॉजीज के लिए आसानी से ट्रेन किया जा सकेगा और उनकी हेल्थ और फिटनेस का लेवल भी काफी बेहतर होगा. साथियों, इस अग्निपथ योजना से एम्प्लॉयमेंट अपॉर्चुनिटीज बढ़ेंगी और अग्निवीर सेवा के दौरान अर्जित स्किल्स एवं एक्सपीरियंस उन्हें विभिन्न क्षेत्रों में एम्प्लॉयमेंट भी प्राप्त कराएगा और इससे भारतीय अर्थव्यवस्था को भी हायर स्किल्ड वर्कफोर्स की उपलब्धता होगी जो प्रोडक्टिविटी गेन और ओवरऑल जीडीपी ग्रोथ में सहायक होगी. अग्निवीरों के लिए एक अच्छी पे पैकेज, 4 साल की सेवा के बाद एग्जिट पर सेवा निधि पैकेज एवं एक लिबरल डेथ एंड डिसएबिलिटी पैकेज की भी व्यवस्था की गई है. मित्रों, प्रिलिमिनरी रिमार्क हमारी तरफ से इस योजना के बारे में यही था. इसकी डिटेल्ड जानकारी अभी आपको प्रेजेंटेशन भी होगा ना, प्रेजेंटेशन के भी माध्यम से दी जाएगी और हमारे तीनों सर्विसेज के चीफ
जिनका कि मिस्टर भटनागर ने अभी आपसे परिचय कराया है, वो यहां पर उपस्थित हैं, अपनी बात बोलेंगे और उसके बाद जो भी आप प्रश्न करेंगे, सामान्यतः हमारे तीनों सर्विसेज के चीफ उसकी रिप्लाई करेंगे। धन्यवाद।